யாராவது விசில் அடிச்சா திரும்பி பார்த்துருப்போம், பட் இந்த விசில் அடிச்சா தூங்கிடுவீங்க. This is Penthrox, a non-invasive, self-administrable, volatile, inhalational anaesthetic. சரி புரியுற மாதிரி சொல்றேன். சில திராமட்டிக் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கையில கால எலும்பு முறிவு ஏற்படலாம், அதோட பெயின் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஹாஸ்பிட்டல ரீச் பண்ற வரைக்கும் இந்த இன்ஹேலபிள் பெயின் கில்லர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற மெத்தாக்ஸிஃபுளோரேன் ஒரு ஹாலோஜினேட்டட் ஈத்தர். இந்த கெமிக்கலை இன்ஹேல் பண்ணும்போது நம்ம செல் மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி சேஞ்ச் ஆகுது. நம்ம செல்ஸோட கேப் ஜங்ஷன்ஸ்ல நடக்கிற செல் டு செல் சிக்னலிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற சேனல்ஸ் அண்ட் ரிசெப்டர்ஸ் பிளாக் பண்ணப்படுது. ஸோ பெயின் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போறது டெம்பரவரி அரௌண்ட் 30 minutes வரைக்கும் பிளாக் ஆகுது, டிபெண்ட்ஸ் ஆன் இது non-invasive-ஆ இருக்கிறது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் this chemical can cause nephrotoxicity. அப்படின்னா அளவுக்கு அதிகமா எடுத்தா கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஏற்படலாம். So US government இந்த green whistle-ல பேக் பண்ணிட்டாங்க, பட் UK, Europe and Australia-ல this is still in news. பட் இந்தியாவில் இது அவைலபிளா இருக்கானு தெரியல. நீங்க ஒரு மெடிக்கல் இருந்தீங்கன்னா இதை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்.